தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பது சதவிகிதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது இதனை கட்டுப்படுத்த நம்முடைய அரசானது முழு ஊரடங்கு உத்தரவை கடந்த மே மாதம் பத்தாம் தேதி முதல் அமல்படுத்தியுள்ளது கொரோனா மருத்துவ சிகிச்சைக்காக உலக தமிழர்கள் நிதி உதவி அளித்து உதவிடுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இதனை தொடர்ந்து பள்ளி சிறுவர்கள் முதல் நடிகர்கள் நடிகைகள் தன்னார்வலர்கள் சமுதாய அமைப்பினர் தொழில் அதிபர்கள் என பலதரப்பட்டவர்களும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தங்களால் என்ற உதவியை அளித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக எட்டாம் வகுப்பு படித்து வரும் ஒரு மாணவி தன்னுடைய தந்தை இறந்த துக்கத்திலும் தன்னை போல வேறு யாரும் பெற்றோரை இழந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிதியினை அளித்து முதல்வருக்கு அத்துடன் ஒரு உருக்கமான கடிதத்தையும் எழுதியுள்ளார் அந்த மாணவி அப்படிப்பட்ட வானத்தை போல மனம் படைத்த அந்த சிறுமி யார் என்பதனையும் அந்த உருக்கமான கடிதத்தில் அவர் எழுதியிருப்பது என்ன என்பதனையும் யாரிடம் இந்த நிதியை அவர் அளித்தார் என்பதனையும் அறிய அன்புடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சத்தங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவி ரிதானா என்பவர் கோவில்பட்டி ராஜீவ் நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்த நாகராஜ் அமுதா தம்பதியின் மகளாகும் இவர்தான் அந்த ஈர மனதிற்கு சொந்தமான பாசம் மிக்க ரிதானா இது குறித்து மாணவி ரிதானா கூறும்போது ஆறாம் வகுப்பு நாம் படிக்கும் காலத்தில் என்னுடைய அப்பா பாக்கெட் மணியா கொடுக்கற காச நான் சேர்த்து வைக்கிறது என்னோட பழக்கம் திடீர்னு எதிர்பாராத செலவு அம்மா அப்பாவுக்கு அவசர சேர்த்த பணத்தை அப்படியே எடுத்து நான் கொடுத்துருவேன் எங்க அப்பாவுக்கு போன வருஷம் உடல்நிலை சரியில்லாம போச்சு அந்த நேரத்துல நான் சேர்த்து வச்சிருந்த பணத்திலிருந்து மருந்து வாங்குவதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்க அம்மா கொடுத்தோம் அப்படி மருந்து வாங்க அம்மா கிட்ட கொடுத்த பணம் போக என்னுடைய தோழிகளுக்கும் நான் உதவி செய்வேன் அடுத்த இரண்டு நாள்ல அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அந்த பணம் கொடுத்தது போக மீதி பணம் அப்படியே இருந்துச்சு போன வாரம் சி எம் ஸ்டாலின் சார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நிதி கொடுக்கணும்னு டிவில பேசினதை நான் பார்த்தேன் பேங்க்ல டிடி எடுத்து அவருக்கு அனுப்பலாமான்னு நினைச்சப்பதான் எங்க ஏரியா ரேஷன் கடையில கொரோனா சிறப்பு நிவாரண நிதியை கொடுக்கறதுக்காக எம்பி கனிமொழி மேடம் வராங்க அப்படின்னு சொன்னாங்க உண்டியல் பணத்தை ஒரு போட்டு கூடவே ஒரு லெட்டரும் எழுதி நானும் என் அம்மாவும் கனிமொழி மேடத்துக்கிட்ட அதை கொடுத்தோம் இப்பதான் எனக்கு மனசு லேசா இருக்கு நிறைவா இருக்கு என் அப்பா மாதிரி வேற எந்த அப்பாவும் இறந்து போயிடக்கூடாது தினமும் நான் அதுக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் என்று தழுதெழுத்த குரலில் கண்ணீர் ரிதானா இதனை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்த கனிமொழி எம்பி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது கோவில்பட்டி சிறுமி ரிதானா தன் தந்தையின் மருத்துவ செலவுக்காக தான் சேர்த்து வைத்திருந்த தொகை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதையும் என்னிடம் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக வழங்கியுள்ளார் தந்தையை இழந்த மிக சோகமான துயரமான தருணத்திலும் கூட ரிதானாவின் இப்படிப்பட்ட செயல் நாம் இப்பேரிடரினை அனைவருமாக ஒன்றிணைந்து நிச்சயமாக வெல்வோம் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது மனித நேயம் மட்டுமே மானுடத்தை காக்கும் என்று சொல்லி கனிமொழி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி ரூபாய் இரண்டாயிரத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அங்கு வந்த எம் பி கனிமொழி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பே கீதா ஜீவன் ஆகிய அனைவரும் தனது இந்த சிறுமிக்கு உரித்தாக்கி இருக்கிறார்கள் இன்னொரு குழந்தை தனது அப்பாவையோ அல்லது அம்மாவையோ கூடாது என்று ரிதானா எழுதியிருந்த உருக்கமான அந்த சோக கடிதத்தை படித்து பார்த்த நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவிக்கரம் நீட்டிய அந்த பிஞ்சு உள்ளத்தை நினைத்து நெஞ்சு நெக்குருகி நெகிழ்ச்சியில் மூழ்கினார் ரிதானா தனது பெற்றோர் அவ்வப்போது கொடுக்கும் பாக்கெட் மணியை செலவு செய்யாமல் ரூபாய் எட்டாயிரத்தி நானூற்று ஐம்பது சேமித்து வைத்திருந்ததாகவும் தனது சேமிப்பை வறுமையில் துன்பப்படுவோர்களுக்கு அவ்வப்போது வழங்கி வரும் பழக்கமுடையவர் எனவும் அறியப்படுகிறது கடந்த ஆண்டு தந்தை நோய்பட்டிருந்த போது மருத்துவ செலவுக்காக அந்த இருந்து சிறிது தொகையை எடுத்துக் கொடுத்துள்ளார் இவையெல்லாம் போக தன்னிடம் மீதம் இருந்த பணமாகிய ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை தான் தற்போது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றவர்களின் துயர் துடைக்க நினைக்கும் சிறுவர்கள் தமிழகத்தில் அதிகம் உள்ளனர் என்று பலரும் கூறி இவரை பாராட்டி வருகின்றனர் இணையத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியின் காணொலியை கண்டு ஆனந்த கண்ணீர் பெருக ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் மரியாதை என்பது ஒருவரின் வயதை பொறுத்து வருவதில்லை அவர்களின் செயலை பொறுத்துதான் வருகின்றது எட்டாம் வகுப்பே படிக்கும் மாணவி என்றாலும் எட்டாத அளவு பெயரினையும் புகழினையும் பாராட்டுதல்களையும் பெற்றிருக்கிறார் ரிதானா ஏழைகள் செய்வதுதான் உண்மையான உதவி பணக்காரர்கள் செய்யும் உதவி வெற்று விளம்பரமே ஆகும் கொள்ளை நோய் நம்மை கொன்று கொண்டிருக்கும் காலத்திலும் ஈகையும் அன்பும் இது போன்ற குழந்தைகள் மூலம் தான் மானுடம் மீண்டு எழுகிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா